சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுவித்த தீர்ப்பை எதிர்த்து தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மேல்முறையீடு வழக்கை விசாரிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கை இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார். கடந்த 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சியில் இருந்த பொழுது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாகவும் அவர் மீதும் அவரது மனைவி விசாலாட்சி மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையே கடந்த 2002 மார்ச் 31 வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் 2002 மார்ச் மாதம் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வந்த நிலையில் வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு 2022 மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் 172 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் கடந்த June 28 தீர்ப்பு வழங்கிய வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி வசந்தா லீலாவதி இருவர் மீதான குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என கூறி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்பு தரப்பில் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் வேலூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்று பிற்பகலுக்கு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.